சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பிரசாத் வா மகா. மாமா. என்ன என்னப்பா முகம் ஒரு மாதிரியா இருக்கு, என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. இல்ல இல்ல, சொரத்தே இல்லாம இருக்கே, என்ன விஷயம்? நீங்க சொன்ன விஷயத்த வீட்டுல போய் கேட்டேன். கேட்டியா? சொல்லு, என்ன சொன்னாங்க? சிறுவஞானத்தை பத்தி ஏதாவது தகவல் தெரியுமா உங்களுக்கு? அவங்க அந்த போட்டோவையே எடுக்கலன்னு சொல்றாங்கப்பா. எடுக்கலையா? ஆமா மாமா, ஒரு தடவை ஏதோ ஆத்திரத்துல எங்க மாப்பிள்ள போட்டோ எடுத்துட்டாருன்றதுக்காக ஒவ்வொரு தடவை அது காணாம போகும்போதெல்லாம் அதுக்கு எங்களை பொறுப்பாக்குதுங்களான்னு கேக்குறாங்க. ஆமாப்பா, நானும் பயந்து நைந்து எல்லா வகையிலும் கேட்டு பார்த்துட்டேன். அவங்க அதை எடுக்கவே இல்லைன்னு சொல்றாங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருந்துச்சு. தங்கச்சி கூட கூட சண்டை போட வேண்டியதாயிடுச்சு. ஒண்ணுமே எனக்கு புரியல, அதான் வந்துட்டேன். உங்க அம்மா அந்த போட்டோவை எடுத்து சிலையில மறைச்சு வைக்கிறத நான் பார்த்தேன். இந்த பீரோல தான் எடுத்தாங்க. நான் இங்கதான் நின்றுட்டு இருந்தேன். பிரசாத், உனக்கு என்னை பத்தி தெரியும். நான் தேவையில்லாம பொய் சொல்றவன் இல்ல. உன் விஷயத்துல பொய் சொல்றதுக்கு எந்த நியாயமும் இல்ல. உங்க அம்மாவை இப்படி அவதூறு சொல்ற அளவுக்கு அவசியமே இல்ல. அப்பா, எனக்கு புரியுதுப்பா. ஆனா அவங்க எடுக்கவே இல்லைன்னு சொல்லும் போது எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி விட்டு, நான் ஒன்னு சொல்றேன், அவங்க வேற ஒண்ணு சொல்றாங்க. ரெண்டும் உண்மையாவும் இருக்க முடியாது, ரெண்டும் பொய்யாவும் இருக்க முடியாது. ஆனா யார் உண்மைன்னு நிரூபிக்கும் போதுதான் நம்ம குடும்பத்துக்குள்ள எல்லா சொந்த பந்தங்களும் கெட்டு போயிடும். சிவஞானத்தை பத்தி ஒருவேளை அவங்க கிட்ட இருந்து ஏதாவது தகவல் தெரியுமான்னு நினைச்சேன். சரியா, அதுக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு. சரி, அதை விடு. தயவு செஞ்சு மீனாட்சி கிட்ட இதை பத்தி நீங்க ரெண்டு பேரும் எதுவும் கேட்க வேண்டாம். அவளுக்கு இது தெரியவே வேண்டாம். அண்ணே பிரசாதே. வாங்கப்பா. வா மயிலே. என்ன இவங்களோட சேர்ந்து வர நீ? அண்ணே, வீட்டுக்குள்ள வரும்போது தான் ஒண்ணு சேர்ந்தவங்க எல்லாம் தனித்தனிதான் வந்துகிட்டு இருக்கோம். அப்படியா? பிரசாத், பரவாயில்லையே, அம்மா பேச்சு தட்டாத பிள்ளையா இருக்கியே. நான் வர வரைக்கும் இங்கேயே இருக்கியே. ஆமாமா. நீ எப்ப வந்த மகா? இப்பதான் வந்த. ஏயா பிரசாத், புது மாப்பிள்ள இப்படி அடிக்கடி என் மருமகளை விட்டுட்டு அங்க போற இங்க போறேன்னு கிளம்பி போனா என்னையா அர்த்தம்? வேலை என்ன போய் தானே ஆகணும். பொண்டாட்டியே பாத்துட்டு இருக்க முடியுமா? பொழப்பையும் பாத்துதானே ஆகணும். பிரசாதே, சரியா சொன்ன பிரசாது. அதுதான் வேலைன்னு வந்துட்டாலே அப்படிதான். என் மாப்பிளையும் கூட அப்படித்தான். சோறு தண்ணின்னு பாக்காம, ராத் தூக்கம்னு பாக்காம, வேலை வேலை வேலைன்னு உடைக்கிறதுனாலதான் ஒரு கம்பெனியை வச்சு நடத்துறவளுக்கு உயர்ந்திருக்காங்கல்ல. ஏங்க, பிரசாத்துக்கு மகாவுக்கும் காபி ஏதாச்சும் போட்டு கொடுத்தீங்களா? காபியா? காபி போடுறதுக்கு வீட்டுல யார் பொம்பளைங்க இருக்காங்க? என்ன போட சொல்றியா? நான் போட்டு இவங்க சாப்பிட்டு என்ன கதியாவாங்க அவங்க? ஆமா, என்னது வந்ததுல சுமந்துகிட்டே இருக்க? பொருட்காட்சியில வாங்கினதா? பிரிச்சு காட்டு என்னன்னு பாக்கலாம். இதத்தான் வாங்கிட்டு வந்தியா? ஆமாங்க, சிவஞானத்தோட படத்தை பெருசு பண்றதுக்காக கொடுத்திருந்தல்ல, ஃப்ரேம் போட்டு கொடுக்க சொல்லியிருந்தேன். அவங்க ரெடினாங்க, நானும் மலரும் போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. என்ன அருமையா ஃப்ரேம் போட்டுக்காங்க பாத்தீங்களா? நல்லா இருக்கு. அது பெருசு பண்ணதுக்கு அப்புறம் சிவஞானத்தை நேரையே பாக்குற மாதிரி இருக்கு. பிரசாத் கிட்ட காட்டு. இந்த காமிக்கிறேங்க பாரு பிரசாத், என் மகன் சிவஞானத்தோட போட்டோவை பாரு. இது பீரோக்குள்ள வச்சதுன்னு காணாம போகுது. அதான் செவுத்திலே மாட்டி வைக்கலான்னு பெருசு பண்ணி ஃப்ரேம் போட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். எப்படி பாருங்க போட்டோ. இந்த போட்டோவை மாட்டி வச்சு தினம் என் சிவஞானத்தை பார்த்து எப்படா வரப்போறேன்னு நான் கேட்க போறேன்.
அப்பவாதான் அவன் சீக்கிரமா வருவானா நான் பாக்குறேன். என் பிரசாத், என் மகன் கிடைச்சிருவான்ல, என் மகன் எனக்கு கிடைச்சிருவான்ல. என்ன பிரசாத் இது? நான் சொன்னதை நினைச்சா விட்டுரு விட்டுரு வரம்பா. எல்லாரும் பார்வையிலே படுற மாதிரி இங்கே மாட்டுவீங்க. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? எங்க என்னங்க என்னாச்சு? இந்த பாருங்க என்னாச்சுங்க, சொல்லுங்களேன் என்னாச்சு சொல்லுங்க. ஆட்டோ சத்தியம் பண்ணுங்கம்மா, போட்டோ எடுக்கலன்னு சத்தியம் பண்ணுங்க. ஏமா, பொய் சத்தியம் பண்ற அளவுக்கு துணிஞ்சிட்டீங்கல்ல. நான் உங்களை எவ்வளவு உயிர்வா நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா சூடத்தை அணைச்சு பொய் சத்தியம் பண்ற அளவுக்கு மகா. என்னாச்சுங்க? இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் இருக்கிறது கூட என் கால் கூசுது, வா போலாம். எங்க நீ வானு சொல்றல்ல? எங்க போறது? என்ன பண்ணுவேன் பேசாம நிக்கிறீங்க? போங்க உள்ள போங்க. அம்மா அத்தை, இப்ப எது கோபம் வச்சிருக்கீங்க? என்ன மாப்பிள, நடந்த விஷயம் எல்லாத்தையும் நீங்க பாத்துட்டு தானே இருக்கீங்க. அதனாலதான் கேக்குறேன், எது கோபம் வச்சிருக்கீங்க? பிரசாத் கோச்சிட்டு போறானே மாப்ள. ஏங்க அவன் போயிட்டான் தான்,
ஆனா என்ன காரணத்துக்காக போறோம் உங்களுக்கு எதாவது தெரியுமா? அதான் மாப்பிள்ள ஒண்ணுமே தெரியல. ஏங்க அவன் எதுக்கு போயிருக்கேன்னு தெரியாமையா ஏன் இப்படி ஒப்பாரி வச்சிருக்கேன்னு தானே கேட்டுட்டு இருக்கேன். ஒருவேளை அவனுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருந்தா? விஷயம் தெரிஞ்சிருந்தா ஏங்க இன்னும் அவன் இருந்த கோபத்துக்கு எல்லாத்தையும் போட்டு உடச்சிருக்க மாட்டானா? இங்க பாருங்க நடந்த எல்லா விஷயத்தையும் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. போட்டோ வைக்கணும் உங்க அம்மா தான் எடுத்துருப்பாங்கன்னு சொல்லி அந்த சொக்கையா இங்க அனுப்பிச்சுட்டாரு. உங்க மகனும் இங்க வந்து அம்மா நீங்க தான் அந்த போட்டோ எடுத்தீங்களான்னு கேட்டான். நீங்க என்ன சொன்னீங்க? இல்லப்பா நான் எடுக்கலப்பா, நாங்க எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு ஒரு காரண காரியத்தோட சொன்னீங்க. கேட்டுட்டு சொக்கையாட்ட விஷயத்தை சொல்றக்கா போயிருக்கான். அவ்வளவுதானே? அங்க என்ன நடந்திருக்குன்னு ஒன்னும் தெரியலையே. என்னமாமா தெரியலீங்கிறீங்க? இதை கூட உங்களால யூகிக்க முடியாதா? சொக்கையா என்ன பண்ணிருப்பாரு? உங்க மகனுக்கு நல்லா முறுக்கேத்தி விட்டுருப்பாரு. இல்லப்பா உங்க அம்மா தான் எடுத்திருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் சூடு அடிச்சு சத்தியம் வாங்க அது இதுன்னு சொல்லி முறுக்கேத்தி அனுப்பிச்சிருப்பாரு. அவன் இங்க வந்து கேட்டான், நீங்க என்ன பண்ணீங்க? சத்தியம் பண்ண தயாரானீங்க. அவன் பார்த்து பயந்துட்டான். ஓகே இதுக்கு மேல நம்ம எதை கேட்டோம்னா சிக்கலா போயிடும் அப்படின்னு பயந்துதான் அவன் நேரம் கிளம்பி போயிட்டான். அவ்வளவுதானே? அவன் எதுக்காக கோச்சுக்கிட்டு போனோம்? போய் சத்தியம் பண்ற அளவுக்கு துணிஞ்சிட்டியானோ அவங்க அம்மா எதுக்காக அருவறுப்பா பாக்கணும்? எனக்கு எதுவும் புரியல மாப்பிள. அங்க என்னவோ நடந்திருக்கு, அதனாலதான் அவன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான். அவனுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்கு மாப்பிள, அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிறான். மாமா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நான் தான் ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கேன்ல, இடையில வந்து ஆட்டை குலைக்கிறீங்க. இல்ல மாப்பிள, அங்க ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடந்திருக்கு. சரியா படல மாமா, கொஞ்சம் பேசாம இருங்க. நீங்க சமாதானப்படுத்துற அதுல உள்ள வந்து ஆட்டையை குலைச்சிடாதீங்க. மதுவி போ, அத்த ரொம்ப நேரம் வளர்ந்துட்டு இருக்காங்க, உள்ள கூட்டு போய் சமாதானப்படுத்து. சரிங்க மாமா போங்க, நீங்களும் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுங்க. அப்படியா? மாமா கேட்கறது சரிதான். உண்மை தெரிஞ்சு அவன் எது கூச்சிட்டு போறான்? தெரிஞ்சிருக்குமோ? தெரிஞ்சிருந்தா ரொம்ப சிக்கலாகி போயிருமே. ஆத்தி ஆ